லியோ இன்னைக்கு எடுக்கிற இண்டஸ்ட்ரியோட மோஸ்ட் வாண்டட் ஃபிலிம்னா அது இதுதான். ஒரு பக்கம் அவரோட பர்சனல் லைஃப்ல அவர் எடுக்கிற சில டெசிஷன்ஸ் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸை பெருசாவே பாதிக்குது. இன்னொரு பக்கம் எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படிதாண்டா பண்ணுவேன்ற அந்த கூட்டம் என்னன்னு பாத்துக்கலாம்னு இருக்காங்க. எந்த அளவுக்குனா இன்னொரு ஒரு பெரிய நடிகர் உங்களை தாண்டா காக்கான்னு கலாய்க்கிறாருன்னு பலரும் கலாய்ச்சி அதுக்கு பதில் எங்க அண்ணன் சொல்லுவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆனப்பவும் அதை சரி பண்ண அடுத்தடுத்து அப்டேட்டுங்கிற பேரில் என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. இதோ இப்போது 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெய்லரும் இறங்கியாச்சு. ஆக்சுவலாக அந்த படம் சைடான டைம்லேயே பலரும் இது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸாக தான் இருக்கும், ஏன்னா லோகேஷ் அந்த படத்துக்கான ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. நோபடி ரொம்ப சிமிலரான ஒரு கதை அப்படிங்கிறனால அந்த படம் ஞாபகத்துக்கு வரது தவிர்க்க முடியலை. ஆக்சுவலாக அந்த படம் கன்ஃபார்ம் எல்சியூ தான் தெரிஞ்சுட்டு இருந்தது இன்னொரு கூட்டம். இந்த ட்ரெய்லரில் 2 ஃப்ரேம் மட்டும்தான் விக்ரம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி இது எல்சியூவில் இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு ஹிண்ட்டுமே இதில் இருந்த மாதிரி தெரியலை. அண்ட் இது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட கதை தான் அப்படிங்கிற பட்சத்தில் எல்சியூவில் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. பட் லோக்கியை நம்ப முடியாது, ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணி ஏதோ ஒரு கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் லோக்கி, ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். படத்தில் அதிகப்படியான வைலன்ஸோட சேர்த்து சில பேர்ட் வேர்ட்ஸுமே இருக்கிறனால ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி. இது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான். பார்க்கலாம் படத்தில் என்ன இருக்குது, அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத. ட்ரெய்லர் பற்றின உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.